சேனல் டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் சங்கீதம் 116:6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார் என்பதே இன்றைக்கான வாக்குதத்தம். இது எவ்வளவு அருமையானது! யார் கபடற்றவர்கள்? சாந்த குணமும் ஆவியில் எளிமையும் சிறு பிள்ளையை போன்ற உள்ளத்தையும் கொண்டவர்களை வேதம் கபடற்றவர்கள் என்று அழைக்கிறது. அப்படிப்பட்ட கபடற்ற உள்ளமுடையவர்களை தேவன் நேசிக்கிறார். எளிமையான ஜனங்களை தன் சீஷர்களாக இருக்கும்படி ஆண்டவர் இயேசு தெரிந்து கொண்டதை வேதத்தில் காண்கிறோம். கல்வி அறிவில்லாத மீன் பிடிக்கும் தொழில் செய்து கொண்டிருந்தவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட சமாரிய ஸ்திரீயோடு அவர் கிணச்சண்டையில் பேசினார். புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களே பெரும்பாலான நேரங்களில் ஆண்டவர் இயேசுவை சுற்றிலும் இருந்ததை நாம் காண முடிகிறது. வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த சம்பவங்கள் தேவன் மெய்யாகவே கபடற்ற ஜனங்களை நேசிப்பதை காட்டுகிறது. அவர் சிறு பிள்ளைகளையும் அதிகமாய் நேசித்தார். இயேசு சிறு பிள்ளைகளை கண்டபோது, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று கூறினார். கபடற்றவர்களை கர்த்தர் நேசிப்பதோடு அவர்களை காக்கும்படி தம்முடைய தூதர்களையும் அனுப்புகிறார். கபடற்ற உள்ளம் கொண்டவர்களை இப்படியே கர்த்தர் பாதுகாக்கிறார். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சங்கீதம் 27:5 தாவீது ராஜா கர்த்தரை குறித்து அழகாக கூறுகிறான். இப்படியே கபடற்ற மக்கள் கர்த்தருக்குள் பாதுகாப்பை பெறுகிறார்கள். ஆகவே தைரியமாயிருங்கள், கர்த்தர் எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பார். உங்கள் விரோதிகளுக்கோ உலகத்தில் எந்த மனுஷனுக்கோ பயப்படாதிருங்கள். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தாவீதை போல் தைரியமாக சொல்லுங்கள். ஒரு மனுஷனாலும் உங்களுக்கு எதிராக வர இயலாது. எந்த சாத்தானாலும் உங்களுக்கு தீங்கு செய்ய இயலாது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? கபடற்ற உள்ளம் கொண்ட உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் பாதுகாப்பார். தமது நாமத்தை மகிமைப்படுத்துவார். கபடில்லாத உங்களை கர்த்தர் எப்பொழுதும் காப்பாற்றுவார். உங்களை காக்கும்படி தமது தூதர்களை அவர் அனுப்புவார். உங்களுக்கு விரோதமாக எந்த காரியமும் எழும்பாது. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் இந்த உலகத்தில் பலவீனமானவற்றையும் பைத்தியமானவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிறீர். இப்போதும் உம் முன்னே என்னை தாழ்த்துகிறேன். என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னை உபத்திரவப்படுத்தும் சூழ்நிலைகளை மாற்றும். நான் நம்பியவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன். என் மேல் உண்மையான அன்பு கொண்டு கரிசனையாய் கவனிக்க யாருமில்லை. ஆண்டவரே, உம்முடைய ஆறுதலின் கரம் என் மேல் வருவதாக. உம்முடைய மறைவிடத்தில் என்னை மறைத்து எல்லா உபத்திரவங்களினின்றும் விடுவித்தருளும். ஆண்டவரே, நீர் என் பட்சத்தில் இருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. நீர் எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதினால் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஆண்டவரே, நீர் அருளும் தெய்வீக பாதுகாப்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை ஆசீர்வதித்து விடுவித்தருளும். என் வாழ்வில் ஓர் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.